கேபிட்டல் டிவி நேயர்களே, மீண்டும் ஒரு இறைவணக்க நிகழ்வு வழியாக உங்களை சந்திப்பதையிட்டு பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதமும் அவருடைய வழிநடத்தலும் பாதுகாப்பும் இந்த நாளிலே உங்களுக்கு நிறைவாக கிடைப்பதாக. இந்திய விடுதலை போராட்டமானது மிகவும் தீவிரமாக அடைந்திருக்கிற அந்த நேரத்திலே 43 பேர் குற்றவாளிகளாக நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டார்கள். அவர்களுடைய குற்றம் என்னவென்று சொன்னால், அவர்கள் ஆங்கில அரசுக்கு எதிராக கலகம் செய்தார்கள். இந்த நேரத்திலே அவர்கள் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும். ஒரு வழக்கறிஞர் இந்த வழக்கை எடுத்து மிகவும் தீவிரமாக அவர் விவாதித்து கொண்டிருந்தார். மிகவும் சூடாக அந்த வழக்கு போய்கொண்டிருக்கின்றது. வாழ்வா சாவா என்ற ரீதியிலே வழக்கு போய்கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே அங்கே இருந்த ஒரு பணியாளர் அந்த வழக்கறிஞரிடம் ஒரு கடுதாசியை கொண்டு வந்து கொடுக்கின்றார். இவர் அந்த கடிதத்தை பார்த்த உடனே ஒரு சிறிது தயக்கம் ஏக்கமாக அவர் அந்த கடிதத்தை வாசித்து விட்டு மீண்டுமாக அவர் தன்னுடைய அந்த விவாதத்தை நடத்தி முடிக்கின்றார். அந்த விவாதத்தினுடைய முடிவிலே அவர் இந்த 43 பேரும் நிரபராதிகளாக நிரூபிக்கப்படுகிறார்கள், அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். இந்த விவாதமான நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி எல்லாம் விவாதங்களும் முடிந்ததற்கு பிற்பாடு அந்த நீதிபதி அந்த வழக்கறிஞரை கூப்பிட்டு, அது சரி, விவாதமெல்லாம் நன்றாக போய்கொண்டிருந்தது, ஏன் இந்த வழக்கு இந்த இடையே நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஏன் விதமான தயக்கம் ஒன்று உங்களில் இருந்ததை நான் அவதானித்தேன், என்ன நடந்தது என்று கேட்ட பொழுது அந்த வழக்கறிஞர் சொன்னார், என்னுடைய மனைவி இறந்து விட்டாள் என்ற செய்தி எனக்கு அனுப்பப்பட்டிருந்ததுன்னு சொன்னார். அந்த நீதிபதியே கலங்கி போய்விட்டார். அப்படியாக இருந்தால் ஏன் இந்த வழக்கை நீங்கள் தொடர்ச்சியாக அதை நிப்பாட்டியிருக்கலாம் தானே, ஏன் தொடர்ச்சியாக அந்த வழக்கை கொண்டு நடத்தினீர் என்று சொல்லி கேட்ட பொழுது, என்னுடைய மனைவி இறந்தவள், இனி திரும்பி வரமாட்டாள், ஆனால் இந்த 43 பேரும் குற்றவாளிகளாக அவர்கள் நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் 43 பேரும் தூக்கிலே ஏற்றி கொல்லப்படுவார்கள், என்னை பொறுத்த மட்டிலே நான் செய்தது சரியாகத்தான் இருக்கிறது என்று சொன்னால், இவர்களுடைய உயிர் என்னுடைய கையிலே இருந்தது, என்னுடைய விவாதத்திலே இருந்தது, ஆகவே தான் நான் அதை இப்படி செய்தேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அது அந்த வழக்கறிஞர் யார் என்று சொன்னார், இந்தியாவில் மிகவும் பிரபஞ்சமான இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வழக்கறிஞர் தான். இந்த சம்பவத்தை ஏன் சொல்கிறேன் சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்பொழுதுமே பிறநலம் பேணுகின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பிறநலனையே எப்பொழுதுமே எங்களுடைய மனதிலே கொண்டிருக்க வேண்டும். எங்களுடைய பல்வேறு விதமான காரியங்களில் நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுது நாங்கள் பிறருடைய நலன் பேணுவதற்காக பிறருக்காக அர்ப்பணிக்கின்ற அந்த எண்ணமானது எங்களுக்கு நிறைய இருக்க வேண்டும். எல்லோரும் நலம் வாழ நாங்கள் வாழ வேண்டிய மனிதர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்திலேயான் தன்னலமானது அதிகரித்திருக்கிறது, சுயநல போக்கானது அதிகரித்திருக்கிறது. நான் வாழ்ந்தால் போதும், எனது குடும்பம் வாழ்ந்தால் போதும் என்கின்ற அந்த மனநிலை, அந்த போக்கானது இந்த காலகட்டத்திலே அதிகரித்திருக்கின்றது. அப்படியாக ஒரு கிறிஸ்தவன் வாழ முடியாத ஒரு கிறிஸ்தவன் எப்பொழுதுமே மற்றவருக்காக வாழ வேண்டியவன். தன்னுடைய காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தாலும், தங்களுடைய காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தாலும், அந்த செயல்பாடுகளிலே மற்றவருடைய நலனை பேணுகின்ற, மற்றவருடைய நலனை கெடுக்காத விதமாக எங்களுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். அப்படியான ஒரு வாழ்க்கையைத்தான் இயேசுவும் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். இயேசு அப்படியான ஒரு வாழ்க்கையைத்தான் எங்களுக்கு உதாரணமாக காட்டியிருக்கின்றார். அவர் இந்த உலகத்திலே பிறந்த நேரத்தில் தொடக்கம் அவருடைய மரணம் வரை எப்பொழுதுமே மற்றவர்களுடைய நலனிலே அக்கறை கொண்டவராக இருக்கின்றார். என்ன செய்கிறார், பாவிகளை தேடி போகின்றார், நோயாளிகளுக்கு குணம் கொடுக்கின்றார், இறந்தவர்களுக்கு உயிரளிக்கின்றார். விதமாக பல்வேறு விதமான பணிகளை அவர் பிறநலனுக்காக இவர் செய்கிறார். அவருடைய நோக்கம் ரெண்டு நோக்கங்கள் இருந்திருக்கிறது. ஒன்று வந்து அவர் தந்தையை மகிமைப்படுத்துவது, அவரை மாட்சிப்படுத்துவதும், பிறர் நலனை கருத்திலே கொண்டு அவர்களை அன்பு செய்வதும், இது ரெண்டையும் தான் இயேசு ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய முழு நோக்கமாக கொண்டிருந்தார். அவர் எங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் நாங்களும் இந்த கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட நாங்கள்
எப்பொழுதுமே இறைவனை மகிமைப்படுத்துகின்ற வேலையை நாங்கள் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, எங்களை சார்ந்திருக்கின்றவர்கள் பிறநலன் பேணுகின்ற, மற்றவர்களை அன்பு செலுத்துகின்ற, மற்றவருடைய நலநிலை அக்கறை கொண்ட மனிதர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புலநலம் பேணுகின்ற மனிதர்களாக இருக்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து மன்றாடிக்கொள்வோம். நன்றி.